அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாலும், ஸோ இந்த பதிவு யாருக்கானது முக்கியமாக அப்படின்னா, யூனிஃபார்ம் சர்வீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெரியும், தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருந்தோம், ஸோ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன், அதாவது சிஏபிஎஃப், ஸோ அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான பதவிகள், அதாவது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, என்ஐஏ, அசாம் ரிஃபல்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது இதற்குண்டான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆட்கள். ஓகேங்களா? இந்த ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணி எஸ்எஸ்சி வந்து செலக்ட் பண்ணி இந்த சென்ட்ரல் போலீஸ் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப்லேருந்து பார்த்திங்கன்னா 9212 ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி, ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பதிவில் சொல்லியிருந்தோம். ஸோ அது அந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 600+ வேகன்சி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? 600+ வேகன்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் வந்து ஹிந்தியில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே போல் இதுக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்போம். தமிழ்நாடு சிஎம், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சென்ட்ரல், சாரி 12, ஆமாம் சம்திங் 7-8 சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கப்போகுது. அந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்வு தமிழ் மொழியிலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு. இதற்குண்டான கடிதம் வந்து எழுதியிருந்தார். நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டுருவங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்த தகவல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தார். அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து வந்தது, நேற்று முந்தானேத்து வந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ முதலமைச்சர் கடிதத்தை வந்து அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு நியூஸ் 18 சேனல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ரூஃப் காட்ட பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் 18 சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு, அதாவது மத்திய அந்த காவல் படைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எக்ஸாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே சேனலில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க, 15. ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழிலும் மத்திய ஆயுத காவல் படை தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024, அதாவது பாருங்கள், அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் மத்திய ஆயுத காவல் படை தேர்வை தமிழ் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளிலும் நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு. சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப் உள்ளிட்ட படைகளை உள்ளடக்கியது சிஏபிஎஃப் சிஆர்பிஎஃப் தேர்வை தமிழில் நடத்த வேண்டுமென மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். ஸோ அது என்னென்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அசாமிஸு, பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, மலையாளம், கன்னடா, தமிழ், தெலுங்கு, ஒடியா, உருது, பஞ்சாபி, மணிப்புரி, கோன்கனின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மொழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடி, ஓகேங்களா? இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எஸ்எஸ்சியிலிருந்து நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கான இந்த நோட்டீஸ் வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15, இன்றைக்கு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே போல் இப்போ 2022 ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு இப்போ வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இப்போ 2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு ஜிடிக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாகும். ஏன்னா எக்ஸாமோட லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மாற்ற போகிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா 100%-80% வந்து யார் செலக்ட் ஆனாங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்னு கூட சொல்லலாம், தனியாரில் கூட படிச்சிருப்பாங்க தமிழ் மீடியம். ஸோ அந்த தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 20% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி மூலமா தேர்வு எழுதி உள்ளே வந்து செலக்ட் ஆகி போயிருக்கிறவங்க. இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் மொழியும் நடத்துறதுனால ஸோ கண்டிப்பாக காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாகும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த சிஆர்பிஎஃப் உண்டான ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆளினால் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏ-டு-இசட் ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஏஜ் என்ன, ஃபிசிக்கல் எப்படி நடக்கும், அதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆளினால் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு உண்டான
ஜாப் ப்ரொஃபைல் என்ன, ஸோ அதில் என்னென்ன ஜாப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கம்பல்சரி அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த பதிவு அவங்களுக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சிஆர்பிஎஃப் சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.